எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான நெல்லிக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நெல்லிக்காய் நிறைய சத்து இருக்கு, ஆனா அதை யாருமே விரும்பி சாப்பிடுறது கிடையாது. நம்ம இந்த முறையில செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நெல்லிக்காய் அல்வா செய்யறதுக்கு நான் ஒரு அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வச்சுக்குவோம். 10 நிமிஷம் ஆகுது. பாருங்க, நெல்லிக்காய் நல்லாவே வெந்திருக்குது. இப்படி அழுமிக்கி பார்த்தாலே தெரியும். இப்போ இது நல்லா ஆற விட்டு உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் உள்ள எல்லா விதையுமே எடுத்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு துண்டு இஞ்சியை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விடாம அரைக்கிறதுனால கொஞ்சம் டைட் ஆகும். அதனால எடையடையா கிளறி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு நெல்லிக்காய் எடுக்கீங்களோ அதே அளவு வெல்லமும் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி. இப்போ இதை ஸ்டவ்ல வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கிளறிக்கிட்டே இருப்போம். இதுக்கு பதம் எதுவும் கிடையாது. வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். பாருங்க, வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இது அல்வா செய்யற பேனுக்கு மாத்திக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். அதில் உள்ள தூசு மண் இருந்தா கூட போயிடும். அப்புறம் லைட்டா இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லாவே ஒரு கொதி வருது. இந்த டைம் நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்குவோம். லோ ஃப்ளேம்லயே வச்சு கிளறி விட்டுட்டு வாங்க. இப்போ இதை கைவிடாம நல்லா கிளறிட்டே வருவோம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கைவிடாம கிளறிக்கிட்டே வாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பார்த்து செஞ்சுக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். இது கூடவே 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்படி செய்யும்போது அந்த நெல்லிக்காயில் உள்ள துவர்ப்பு, இஞ்சியில் உள்ள காரம், இந்த லெமனில் உள்ள புளிப்பு, இது 3 ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையோட பொடி பண்ணி வச்சிருக்கேன். கடைசியா இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும். பாருங்க, எவ்வளோ ஒரு ஷைனிங்காக அல்வா மாதிரியே வந்திருக்குது. நெல்லிக்காயில் நிறைய தோர்ப்பு இருக்கிறதுனால அதை யாரும் விரும்பி சாப்பிட்றதே கிடையாது. குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களும் சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உடம்புக்கும் நல்லது, எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்க, சூப்பராக அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை 1 ட்ரைக்கு நம்ம மாற்றிக்குவோம். அவ்வளவுதாங்க, ருசியான நெல்லிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போவே உடனே நாளும் எடுத்து சாப்பிடலாம். இல்லைனா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. செய்கிறதுமே ரொம்ப ஈஸிங்க, குயிக்காக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.